Assalamualaikum, welcome to my channel. இன்னைக்கு ரஃபினா கல்யாண வீடு மங்கனியக்கூல் ரெசிபி தான் பண்ண போறேன். ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணிரலாம். இப்படி பண்ணலாம் பார்க்கலாம். மங்கனியக்கூல் செய்யிறதுக்கு நான் அரை கப் பச்சரிசியை வந்துட்டு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துர்க்கேன். அரை கப் பச்சரிசிக்கு வந்துட்டு ஒரு வெல்லம் கரெக்டா இருக்கும். நான் ஒரு வெல்லத்தை வந்துட்டு இந்த மாதிரி இடிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம இதுக்கு வந்துட்டு சுகர் ஆட் பண்ண போகிறது இல்லை, வெல்லத்தோட ஸ்வீட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு வெல்லம் கரெக்டாக இருக்கும். வெல்லத்தை வந்துட்டு நம்ம இப்போ காய்ச்சணும். காய்ச்சறதுக்கு வந்துட்டு பாவு பதம் வேணாம். அந்த அதில் இருக்கிற அந்த தூசியை மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுக்காக இதை வந்துட்டு நம்ம இப்போ காய்ச்சிக்கலாம். இதுக்கு வந்துட்டு அளவுலாம் இல்லை தண்ணி, வெல்லம் வந்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ நம்ம இதை வந்துட்டு லைட்டாக வந்துட்டு காய்ச்சிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த மங்கனியக்கூலுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. இந்தியாவில் உள்ள கல்யாணத்தில் வந்துட்டு அந்த கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னால் வந்துட்டு பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுத்துருவாங்களாம். ஆனால் மலேசியாவில் வந்துட்டு எப்படி அப்படின்னா வந்துட்டு மெஹந்தி நைட்டு வந்துட்டு அந்த மெஹந்திக்கு போகிறவங்க எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. நம்ம சோக் பண்ண ரைஸை வந்துட்டு இப்போ லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப மாவாகவும் இல்லாமல் ரொம்ப அரிசியாகவும் இல்லாமல் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு அந்த கல்யாண நைட்டு வந்துட்டு ஒரு 10 பேர்கிட்ட சேர்ந்து அதை அந்த உரலில் போட்டு இடிப்பாங்களாம் அரிசியை ஃப்ரெஷ்ஷாக பண்ணி. அப்படி இப்போ நம்ம வந்துட்டு மிக்சியில் பண்ணுவோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறங்க. அரை கப் அரிசிக்கு வந்துட்டு 4 கப் தண்ணி வேணும். வெள்ளப்பாகோட சேர்த்து 4 கப் தண்ணி சேர்க்கணும். ரெண்டு கப் வெள்ளப்பாகு வந்துட்டு வந்துச்சு, அது கூட 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். டோட்டலா 4 கப் தண்ணி ஊத்துற மாதிரி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். தண்ணி வந்துட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அப்படியே அரைச்சு வச்சிருந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். அது கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குலாம் நம்ம இங்கே வந்துட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அளவு சுக்கு பொடி, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/3 ஏலக்காய் போதும். இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து இடிக்கணும். இது வந்துட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம இடிச்சுக்கலாம். பவுடரா வந்துட்டு இதை இடிச்சுக்கிறங்க. இதை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா இருக்கு. தண்ணி கொதிச்சிருச்சு. அப்படில நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்த அரிசியை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறணும். இப்போ நல்லா சிம்மில் வச்சு அந்த அரிசி வந்துட்டு வேகிற அளவுக்கு இதை நம்ம வேக விட்டுறலாம். அரிசி குக் ஆகிறதுக்குலாம் நான் இங்கே கேஷ்யூ வந்துட்டு கட் பண்ணி வச்சிடுறேன். கிஸ்மிஸ் வந்துட்டு சின்னதாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்துட்டு சாப் பண்ணலை. கூல் நல்லா வெந்துடுச்சு. அப்படின்னு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ஸ்பைஸையும் ஆட் பண்ணிடலாம்.
கொஞ்சமா போடுங்க, நிறைய எல்லாத்தையும் போட்டுற வேணாம். இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கூலோட ஹைலைட்டே வந்துட்டு இந்த ஸ்பைஸ் தான். இப்போதான் வந்துட்டு அந்த மங்கனிய கூலோட ஸ்மெல்லே வர ஆரம்பிக்குது. இது கூட அந்த சுகரை வந்துட்டு லைட்டாக தூக்கி கொடுக்கறதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக சால்ட் மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூட அரை கப் தேங்காய், தேங்காய் போட்டோடே வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. மண்பானையோட ஹைலைட் என்னென்னா இதுதான், சூடாகிறதும் ரொம்ப லேட் ஆகும், அதே மாதிரி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமாவும் அது கொதிச்சுட்டே இருக்கும். ஸ்டவ் அப்பதிலே ஆஃப் பண்ணியாச்சு, இன்னும் கொதிச்சுட்டே தான் இருக்கு. இது வந்துட்டு நின்று சுடும், அதனால நல்லா வந்துட்டு கூலானதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. நார்மல் மங்கனிய கூழ் வந்துட்டு அப்படிதான் இருக்கும், அதுல வந்துட்டு கிஸ்மிஸ் முந்திரி எதுவும் இருக்காது. நான் வந்துட்டு கொஞ்சம் ஹைலைட்டா இருக்கிறதுக்காக வந்துட்டு பாயசத்துக்கு நம்ம தாளிப்போம் இல்லையா, முந்திரி கிஸ்மிஸ் போட்டு அந்த மாதிரி பண்ண போறேன். கொஞ்சமா நெய், நிறையா நெய் உருகினதுக்கு அப்புறமா நம்ம கேஷ்யூவும் கிஸ்மிஸும் ஆட் பண்ணிடலாம். கேஷ்யூ வந்துட்டு கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு கிஸ்மிஸ் ஆட் பண்ணலாம். இன்னும் கிஸ்மிஸ் பபிள் ஆகல, பட் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன், ஏன்னா அது சூடு விடுறதுக்கு இல்ல. கிஸ்மிஸ் பபிள் ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம ரோஸ்ட் பண்ண அந்த கேஷ்யூவும் கிஸ்மிஸையும் ஆட் பண்ணிடலாம். மங்கனிய கூழ் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.